அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கோடிக்கணக்கான இமெயில் ஐடிஸும் அதுக்கான பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணியிருக்கத்தாவும், அதை ஹேக் பண்ணது மட்டுமே இல்லாமல் அதை வந்து ஒரு வெப்சைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் லீக் பண்ணியிருக்கத்தான் வந்து ஒரு இஷ்யூ வந்து பெருசாக இருக்குது. அது வந்து 100% உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஹேக் பண்ணி லீக் பண்ண வெப்சைட்டில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கா இல்லையா, அப்படி சப்போஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, அதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கீழே கிரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இப்போ இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டோட்டலாக 773 மில்லியன் இமெயில் ஐடிஸ் வந்து ஹேக் பண்ணியிருக்கதாகவும், அந்த இமெயில் ஐடியிலேருந்து 21 மில்லியன் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்ஸ் ஹேக் பண்ணி டோட்டலாக வந்து ஒரு வெப்சைட்டை லீக் பண்ணியிருக்கதாகவும், அதாவது கலெக்ஷன் #1 அப்படின்ற நேமில் மெகா அப்படின்ற ஹாஸ்டிங் வெப்சைட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து லீக் பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இதில் வந்து டோட்டலாக 12,000 ஃபைல்ஸ்லேயும் 84 GB ஸ்பேஸ்லேயும் வந்து இந்த இமெயில் ஐடிஸ் மொத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இமெயில் ஐடி ஹேக்கிங் லிஸ்ட்ல வந்து உங்க இமெயில் ஐடி இருக்கா இல்லை அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஜஸ்ட் இதுக்காக நெட்டில் ஒரு வெப்சைட் இருக்குது, ஹேவ் ஐ பீன் PWNED அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ரொபோட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்காகவும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்கன்னா வந்து உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து உங்கள் இமெயில் ஐடி டைப் பண்ணி PWNED அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி ஹேக் பண்ணி அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து ரெட் கலரில் உங்கள் இமெயில் ஐடி ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும். சப்போஸ் உங்களுடைய இமெயில் ஐடி ஹேக் பண்ணலை அப்படின்னா வந்து க்ரீன் கலரில் ஹேக் பண்ணவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ க்ரீன் கலரில் வந்தால் ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் ரெட் கலரில் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் இதிலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுங்கள். என்னென்னா வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் வந்து டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுடைய லெட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது கிடையாது, அதில் வந்து சம் சிம்பிள்ஸு, ஹேஷ்டேக்ஸு, ஸ்மால் லெட்டர்ஸ், கேப்ஸ் லெட்டர்ஸ், அது மாதிரி டோட்டலாக வந்து மாற்றி மாற்றி போட்டு உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் பில்ட் பண்ணிங்க, ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்ஸ் வந்து யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த வீடியோ வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் சரௌண்டிங்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க இமெயில் ஐடி ஸ்டூடெண்ட் வந்து நிறைய வந்து ஹேக் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வந்து அவங்க பார்த்து அவங்க சேஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.